Hi students, this is Alex here. Example 3.71. Suppose two radar stations located 10 km apart each detect a fighter aircraft between them. இப்போது ஒரு straight line இருக்கு. இது வந்து radar 1, இது radar 2. இந்த distance வந்து பார்த்தீங்கன்னா 100 km இருக்கு. இது வந்து ஒரு aircraft detect பண்ணது கொடுக்கலாம். A அப்படின்னு எடுத்துக்கலாம். Okay, the angle of elevation measured by the first station வந்து 30 degree கொடுத்துருக்காங்க. So இங்க இருந்து இது 30 degree. Okay, வேற the angle of elevation measured by the second வந்து 45. So இங்க இருந்து 45. இந்த values எல்லாம் இங்க எழுதிடலாம். இது வந்து 30 degree, இது வந்து 45 degree. Okay, so இந்த ரேடர் இருக்கிற பாயிண்ட் வந்து நான் B and C அப்படின்னு நேம் பண்ணிடுறேன். ஏன்னா அப்பதான் ஃபார்முலா எழுதுறதுக்கு ஈஸியா இருக்கும். ABC ல இருந்தா ஃபைண்ட் தி ஆல்டிடியூட் ஆஃப் த ஏர்கிராஃப்ட் அட் தட் இன்ஸ்டன்ட். ஸோ ஆல்டிடியூட் அப்படின்னா அவங்க வந்து இந்த பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் கேட்கறாங்க. ஓகே, ஸோ இந்த வேல்யூ எவ்வளோ அப்படின்னு கேட்கறாங்க. இதை வந்து நம்ம இப்ப எக்ஸ் அப்படின்னு போட்டுடலாம். இப்போ நமக்கு இந்த மீட்டிங் பாயிண்ட டி அப்படின்னு நேம் பண்ணிடலாம். ஸோ நான் ட்ரையாங்கிள் எடுக்க போறேன். இன் ட்ரையாங்கிள் ஏபிடி இதில் வந்து நான் காஸ் 30 எடுக்க போறேன். காஸ் 30 பார்த்தீங்கன்னா அட்ஜசன்ட் பிடி பை சாரி ஆக்சுவலாக காஸ் எடுத்தா நமக்கு வராது. நமக்கு வந்து இந்த சைடும் இந்த சைடும் வேணும். அப்போ நம்ம எடுக்க வேண்டியது டேன். ஸோ நம்ம டேன் 30 எடுக்கலாம். டேன் 30 எடுக்கும்போது எந்த சைட் பை எந்த சைடு வரும்? ஆப்போசிட். ஸோ ஏடி டிவைடட் பை பிடி அப்படின்னு வரும். டேன் 30 வந்து 1/√3 ஈக்குவல் டு ஏடி வந்து நம்ம எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம் பை பிடி. இதை நீங்கள் கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா பிடியோட வேல்யூ வந்து √3x அப்படின்னு கிடைக்கும். இது அப்படியே இருக்கட்டும். இதே மாதிரி இன் ட்ரையாங்கிள் ஏடிசி எடுத்துக்கலாம். அதுலேயும் மறுபடியும் நம்ம டேன் எடுக்கணும். இப்போ டேன் 45 ஈக்குவல் டு ஏடி பை டிசி. ஸோ 1 இஸ் ஈக்குவல் டு ஏடின்றது எக்ஸு, டிசி வந்து டிசினே இருக்கட்டும். இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா டிசி ஈக்குவல் டு எக்ஸ்னு வரும். இப்போ நம்ம டயக்ராமில் இருந்து பிடி பிளஸ் டிசி வந்து 100 இல்லையா? அப்போ பிடி வந்து √3x பிளஸ் எக்ஸ், இது வந்து டோட்டலாக 100. இப்போ எக்ஸை காமனாக எடுத்துட்டோம்னா √3 பிளஸ் 1 வரும், இது 100. இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 100 டிவைடட் பை √3 பிளஸ் 1 இருக்கு. இதோட காஞ்சுகேட் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ √3 மைனஸ் 1 மல்டிப்ளை பண்ணால் மேலேயும் கீழே மல்டிப்ளை பண்ண பிறகு நியூமரேட்டர் வந்து 100 இன்ட்டு √3 மைனஸ் 1 இருக்கும். டினாமினேட்டர் வந்து நமக்கு இது ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி அப்படின்னு இருக்கு. ஸோ ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பியோட ஃபார்முலா வந்து ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். அப்போ இதை நம்ம √3 ஸ்கொயர் மைனஸ் 1 ஸ்கொயர் அப்படின்னு போடணும். இப்போ டோட்டல் டினாமினேட்டர் பார்த்தீங்கன்னா 3 மைனஸ் 1 2 ஆகிடும். ஸோ நம்ம இதை கேன்சல் பண்ணிட்டோம்னா 50 வந்துடும். ஸோ நம்மளோட ஆன்சர் எக்ஸ் வந்து 50 இன்ட்டு √3 மைனஸ் 1 கிலோமீட்டர். ஸோ 50 இன்ட்டு √3 மைனஸ் 1 கிலோமீட்டர். இதுதான் வந்து ஆல்டிடியூட் ஆஃப் த ஏர்கிராஃப்ட் அட் தட் இன்ஸ்டன்ட், அதாவது இந்த ஏடியோட டிஸ்டன்ஸ் எக்ஸ்.